STP in mutual fund, systematic transfer plan. SIP கேள்வி பட்டுட்டேன், SWP கேள்வி பட்டுட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். STP னா என்ன அப்படின்னா transfer, அதாவது ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாத்துறது. நீங்க வந்து ஒரு debt fundல investment பண்ணிட்டு equityக்கு மாத்த முடியும். Equityக்கு investment பண்ணிட்டு STPக்கு மாத்த முடியும். ஃபுல்லா பண்ணா switch னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கு, அதை கம்ப்ளீட்டா மாத்துறது வந்து switch option. Switch option use பண்ணா ஏன் பணம் வந்து ஒரு ஃபண்ட்ல கேட்டகரியில இருந்து இன்னொரு ஃபண்ட் கேட்டகரிக்கு நம்ம மாத்துறது. பட் இதுவே வந்து मंथலி அத மாத்துறது அப்படினு யோசிச்சீங்கனா அதுதான் வந்து STP. எப்பலாம் STP யூஸ் பண்ணலாம் and மேஜரா பாத்தீங்கன்னா ஈக்விட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படினு ஆரம்பிச்சிட்டு ஒரு 20,00,000 ரூபாய் போடுறேன், 10,00,000 ரூபாய் போடுறேன்னு வரும்போது மார்க்கெட் கண்டிஷன் ஃபேவரபிளா இருக்கணும். அதாவது இப்போ போட்டா எனக்கு அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்ல பணம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகணும், 5 இயர்ஸ்ல பணம் டபுள் ஆகணும்னு யோசிச்சீங்கனா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா இப்பெல்லாம் யோசிக்கணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படின்றது ஒரு பியாண்ட் லிமிட் நம்மளால் கணிக்கவே முடியாது. ரிஸ்க் ஃபேக்டர் அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு 20 lakhs இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நீங்களே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா STP ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ போட்டுருங்க. ஒரு 20 lakhs போட்டிங்க அப்படின்னா அடுத்த 10 monthsல உங்கள் பணத்தை மாதம் 2,00,000 ரூபான்னு மாற்றலாம், இல்லை மாதம் ஒரு 50,000 ரூபான்னு மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் 40 மாதம் மாற்றலாம், இல்லை இயர்லி மந்த்லி 1 lakhன்னு பார்த்தீங்கன்னா 20 months which is a very long time period சொல்லுவேன். அப்போ மார்க்கெட் எல்லா டைம் பீரியட்லேயும் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாதத்தில் ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி செக்டரல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு பெரிய கிராஃப் ஏறி இறங்கும், இல்லை கீழேருந்து ஏறும், மேலேருந்து இறங்கி ஏறும், இந்த எல்லாமே பார்க்கலாம். ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப்பில் ஆரம்பிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் ஸ்மால் கேப் வந்து ஒரு 6 to 8 months முன்னாடி 60-65 ரூபாயில் இருந்தது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 75 rupees க்ராஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேன் ஆஃப் க்ளோஸ் டு 8 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம், 8 to 10 மந்த்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு இந்த 10 மந்த்ஸில் மார்க்கெட் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சு. ஸோ STP பண்ணிங்கன்னா அப்போவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் 8-10 months முன்னாடி ஸ்மால் கேப் இங்கேயே இருக்குமா தெரியாது, வேல்யூவேஷன் நிறைய பேரால் கெஸ் பண்ண முடியாது, அண்ட் இன்னும் இந்த லெவல் ஏறுமான்னு தெரியாது. அப்போ நீங்கள் லம்சமாக பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் லேக் ஏறி இருக்கும். பட் இதுவே நீங்கள் 75 rupees இப்போ இருக்கும்போது லம்சம் போடலாமான்னா இன்னொரு 5 இயர்ஸ்க்கு மேலே டைம் பீரியட் இருக்குன்னா தாராளமாக லம்சம் போடலாம். பட் இதுவே பட் ஸ்டில் எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், இன்னொரு 10 மந்த்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் டியூரிங் ரிட்டையர்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமானா எஸ், ஈக்விட்டியில் ஃபுல்லாக ஒரு 2 கோடி ரூபா சேர்த்துட்டிங்க, அதை வந்து அடுத்த 10 மந்த்ஸ்க்கு வந்து ஈக்விட்டியிலேருந்து டெப்ட்டுக்கு மாற்றலாம், இல்லைனா ஒரு 6 மந்த்ஸில் மாற்றலாம். அப்போ என்ன அட்வான்டேஜ்னால் ஈக்விட்டியில் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 2 கோடி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சு, எனக்கு இது போதும் இப்போது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3 கோடியை தூக்கிட்டு போய் டெட் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் கில்ட் ஃபண்ட்ஸோ இல்லைனா இப்போலாம் டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் STP ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். ஏன்னா அப்பயும் வந்து வேல்யூவேஷன் தெரியாது, ரொம்ப ட்ராப் ஆகாது, மார்க்கெட் பீக்கில் போயிட்டே இருக்குது, இன்னும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ STP எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா உங்கள் லைஃப்பில் STPயை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.